வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, செகண்டரி சைட் சர்வர் அன்இன்ஸ்டாலேஷன். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட SCCM சர்வரில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரைமரியோட கன்சோலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓவர் வியூவில் சைட் கான்ஃபிகரேஷனுக்குள்ளார சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைமரி சைட் சர்வர் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி சைட் சர்வர் காட்டும். இப்போ நீங்கள் செகண்டரி சைட் சர்வர் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் இப்படி கொடுத்து இது மூலமாக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, டேரெக்டாக அந்த செகண்டரி சர்வரில் லாகின் பண்ணி அங்கே ஏஆர்பியில் போனீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜர் செகண்டரி செட்டப்னு ஒன்று இருக்கும். அது மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ப்ரைமரி சைட்டு செகண்டரி சைட்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, இதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரியோட டேட்டாபேஸில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அங்கே டேரெக்டாக அந்த சர்வரில் போய்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதனோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்டிகுலர் சர்வர்லேருந்து ரிமூவ் ஆகிடும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைமரியோட டேட்டாபேஸில் வந்து அந்த செகண்டரியோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் இப்படி பண்ணுங்கள். உங்களோட ப்ரைமரி கன்சோல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்இன்ஸ்டால் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இப்போ அன்இன்ஸ்டால் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த செகண்டரி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி சர்வர்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட ப்ரைமரி சர்வரோட டேட்டாபேஸ்லேருந்து ப்ராப்பராக வந்து டெலீட் பண்ணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இதுவே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் அந்த செகண்டரியோட இன்ஃபர்மேஷனை மட்டும் உங்களோட சர்வர்லேருந்தும் ஹையரர்க்கிலேருந்தும் டெலீட் பண்ணுமே கண்டி அதனோட காம்போனண்ட்டை வந்து ப்ராப்பராக அந்த மிஷின்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணாது. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க, அன்இன்ஸ்டால் தி செகண்டரி சைட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெலீட்டிங்னு வரும். இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இன்ஸ்டால் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அன்இன்ஸ்டாலேஷனுக்கு உண்டான ட்ரிகர் வந்து ரன் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அன்இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டாலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தெரியும். ஒன்ஸ் இங்கே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். அன்இன்ஸ்டால் ப்ராப்பராக ஆயிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்ஸில் வந்து வெறும் ப்ரைமரி சைட் மட்டும்தான் இருக்குது, செகண்டரி சைட் வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே வந்து சர்வர்ஸ் அண்ட் சைட் சிஸ்டம் ரோல்ஸில் போனீங்கனாலும் உங்களுக்கு செகண்டரி சர்வரோட இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் ஆகிடும். மானிட்டரிங்கில் போயிட்டு சைட் ஹையரிக்கில் போனீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்டரியோட இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி அந்த செகண்டரி சர்வர்லேயும் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செகண்டரி சம்மந்தமான எல்லா காம்போனெண்ட்டுமே என்ன ஆகுனாக்கா அன்இன்ஸ்டால் ஆகிடும். உங்களோட செகண்டரியில் லாகின் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் போனீங்க அப்படின்னாக்கா, MECM சம்மந்தமான எல்லா காம்போனெண்ட்டுமே பார்த்தீங்கனாக்கா அன்இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு ரனில் போயிட்டு appwiz.cpl போனீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் செகண்டரி சைட் சம்மந்தமான கண்ட் எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.